வருங்கால காவல்துறையில் சேர துடிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் பிசி எக்ஸாமுடைய 2023 ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட்டு என்றைக்கு வெளியிட்டாலும் அது நம்ம சேனலில் தெரிவிக்கப்படும், அதை பற்றிய ஒரு கருத்தும், ஃபைனலான இறுதி செய்யப்பட்ட கட் ஆஃபும் செய்முறை தேர்வுக்கான தேதிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு பல்வேறு விதமான அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சினாலும் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கார்டை தோராயமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் தாங்க. இதிலிருந்து 2-3 மதிப்பெண்கள் குறைவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஸோ அப்ராக்சிமேட்டில் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா, நாம் போலீஸ் கான்ஸ்டபுள், ஃபயர்மேன் மற்றும் ஜெயில் வார்டர் இந்த 3 கேட்டகரிக்குமே இந்த கட் ஆஃப் வந்து கொடுக்குறோம். ஸோ இதிலிருந்து ஆண்களுக்கு கட் ஆஃப் 2 மதிப்பெண்கள் அதிகமாகவும், அதிலிருந்து பெண்களுக்கு 2 மதிப்பெண்கள் குறைவாகவும் இருக்கும். நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறப்ப இந்த கட் ஆஃப்ல வந்து 2-3 மதிப்பெண்களை லெஸ் பண்ணாலே உங்களுடைய கட் ஆஃப் வந்துடுங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு பிசியோடைய கட் ஆஃப் வந்து 60-65, ஃபயர்மேனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 62-67, ஜெயில் வார்டருக்கு 57-62ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஜென்ரல் கேட்டகரியில் அவங்க வரப்ப போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு போலீஸ் கான்ஸ்டபுள் 55-60, ஃபயர்மேன் 58-63, ஜெயில் வார்டர் 55-60. ஸோ அடுத்து பிசி கேட்டகரிக்கு போலீஸ் கான்ஸ்டபுள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா 58-63, ஃபயர்மேனுக்கு 60-65, ஜெயில் வார்டருக்கு 55-60ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50-55, ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50-55, ஜெயில் வார்டருக்கு 45-50ங்க. அடுத்து எஸ்சி ஏ கேட்டகரிக்கு போலீஸ் கான்ஸ்டபுள் வந்து பார்த்திங்கன்னா 58-63, ஃபயர்மேன் வந்து 60-65, ஜெயில் வார்டருக்கு 55-60ங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரிக்கு பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 55-60, ஃபயர்மேனுக்கு 58-63 வரைக்கும், ஜெயில் வார்டருக்கு 55-60ங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி, டெஸ்டியூட், விடோ, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசியுடைய கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40-45ங்க. ஃபயர்மேனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 45-50, ஜெயில் வார்டருடைய கட் ஆஃபும் 40-45 தாங்க. இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் தோராயமான ப்ரிடிக்ட் செய்யப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான், எப்பொழுது வேணாலும் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார ஜனவரி 5-6 தேதிகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்கல் டெஸ்ட்டுடைய டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, பிப்ரவரி மாதத்தில் நடக்கும். ஸோ தயாராகி கொள்ளுங்கள். இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க தாராளமாக உங்களுடைய ஃபிசிக்கலுக்கு நீங்களே தயாராகிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.